கொரோனாவினால் உயிரிழந்த நபரின் உடலை 260,000 கொடுத்தால்தான் தரப்படும் என தனியார் மருத்துவமனை கூறியதால் பணமில்லாமல் கதறும் உறவினர்கள். சென்னை திருவிக நகர் கென்னடி சதுக்கம் 2வது தெருவில் வசித்து வந்தவர் செல்வ பாண்டியன், வயது 47. எண்ணெய் சில்லறை வியாபாரம் செய்து வந்த இவருக்கு மாரியம்மா என்ற 43 வயதுடைய மனைவியும், லோகேஷ் என்ற 16 வயதுடைய மகனும், யுவஸ்ரீ என்ற 14 வயது மகளும் உள்ளனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி சளி காய்ச்சலுக்காக கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செல்வ பாண்டியன் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று செல்வ பாண்டியன் உயிரிழந்தார். இதற்கிடையில் செல்வ பாண்டியன் மருத்துவ சிகிச்சைக்காக உறவினர்கள் 2 தவணையாக 400,000 ரூபாய் செலுத்தியும் மருந்து மாத்திரைகள் தனியாக வாங்கிக் கொடுத்துள்ள நிலையில் மேலும் 260,000 கொடுத்தால்தான் உடலை கொடுப்போம் என தனியார் மருத்துவமனை நிர்வாகம் கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் சடலத்தை வாங்க முடியாமல் உறவினர்கள் விழிப்பிதுங்கி நிற்கின்றனர். என் பேர் செல்வராணி. அண்ணன் இறந்தவங்க வந்து எனக்கு சித்தப்பா பையன், இவங்க என்னோட அண்ணி. நான் அண்ணனை வந்து பூந்தமல்லி ஐரோடில் இருக்கிற குமரன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. அண்ணன் அண்ணனுக்கு எந்த வியாதியும் கிடையாது, எந்த வியாதியும் மருந்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டும் இருக்கலை. இப்போ தான் இந்த இதுக்கு கொரோனா டெஸ்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் குமரன் ஹாஸ்பிட்டலில் தான் போய் எடுத்தாங்க. அதை எடுத்துட்டு அங்கே போய் அட்மிட் பண்ணாங்க. 4,00,000 ரூபா கட்டியிருக்கு. மருந்துக்கும் எக்ஸ்ட்ரா தனியாக 60,000 கட்டியிருக்கு. 4,00,000 கட்டியிருக்கு. அப்புறமா இப்போமா இப்போ அப்படி இருந்தால் அண்ணியை பார்க்கவும் விடலை, தூரத்தில் இருந்து தான் பார்க்க விட்டுருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.